ஹாய் ஹலோ எஸ் அதான் வந்து 2023 ஐபிஎல் ஓகேங்களா வேறு லெவலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட டாமினண்ட்டான 80 மேட்சஸ் அரௌண்ட் த வேர்ல்டு கூட எந்த ஒரு ப்ரீமியர் லீக்லேயும் வந்து இப்படி ஒரு மேட்சஸ் வந்து ஒரே ஸ்டெச்சில் ஒரு டோர்னமெண்ட்டில் இவ்வளோ மேட்சஸ் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாதுங்க. ஐபிஎல்ல பர்டிகுலராக இந்தியாவில் நடக்குது, எஸ் நடக்குது அந்த டோர்னமெண்ட்டு. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் பிசிசிஐ இந்த மாதிரி ஏகப்பட்ட அஃபிஷியல்ஸ்லாம் ஈடுபட்டிருக்க ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் அப்படின்றதுனால இதில் ஐசிசிக்கு என்ன லாபம் இந்த பர்டிகுலர் ஐபிஎல் நடத்துறதுனால? ஏன் ஐசிசி வந்து பிளேயர்ஸோட இன்ஜுரி இவ்வளோ இருந்தோம் கொஷின் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? எஸ் ஆப்வியஸாக வந்து பிசிசிஐ கொடுக்குற ரெவன்யூ தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் த ஆனுவல் இன்கம் ஆஃப் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட 30% வருமானம் இந்தியன் டீம் கிட்டது பர்டிகுலராக பிசிசிஐ கிட்ட இருந்து தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் 2023-27 வரைக்கும் அது 40% அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 18-19 கிரிக்கெட்டிங் நேஷன்ஸ் இருந்தாலும் இந்தியா கிட்டேருந்து வர வருமானம் தான் ஐசிசியை ரன் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டைரக்டாக ஐசிசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் போர்டு வந்து இந்தியா தான். அது நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் எழுதப்படாத ஒரு விதி அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. எஸ் கிட்டத்தட்ட இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி ஊரில் வந்து கிரிக்கெட் ஆரிஜின் ஆனாலும் டாமினண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தாங்க. அதாவது இந்தியாவோட பாப்புலேஷன் வச்சு இதை நம்ம சொல்ல தேவையில்ல. இந்தியா தான் அப்போதுலேருந்தே கிரிக்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஜனாகவே மாற்றிருக்காங்க, மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிரிக்கெட் இஸ் அ பேஷன், இட்ஸ் அ ஹாபி, இட்ஸ் அ வெரி, இட்ஸ் அ ரிலீஜியன் அப்படின்னு வந்து அது அப்டேட் ஆகியே போயிட்டு இப்போ ஐபிஎல்ல வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கண்ட்ரிக்கும் மேட்ச் நடக்கிற மாதிரி. இப்போ சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த மேட்சுக்கான டிக்கெட் சேல்ஸாக இருக்கட்டும், அந்த மேட்சுக்கான டிஆர்பி ரேட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கான ஒரு ஆடாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து ஐபிஎல் மூலமாக வர வருமானம் வந்து அவ்வளோ வருமானங்க சொல்லிட்டே போகலாம். இதுக்கான பேஸ்லாம் எங்கேருந்து வந்தது? பிசிசிஐன்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் 1700 ஸ்டார்டிங்கில் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி, அதாவது பிரிட்டிஷில் இருக்க பிரிட்டனில் இருக்க பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா படிப்படியாக எடுத்துகிட்டு போயிட்டு 1912 ஃபஸ்ட்டு ஐசிசி மீட்டிங் நடக்கும்போது இந்தியாவிலேருந்து கொல்கட்டாவில் ஆரம்பித்த ஒரு கிளப்லேருந்து எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஐசிசி மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக 1928 பிசிசிஐ அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. எஸ் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பிசிசிஐன்றது முழுக்க 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 பிரைவேட் கன்சர்ன், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத ஒரு பிரைவேட் கன்சர்ன் தான் பிசிசிஐ, போர்ட் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் இந்தியா. எஸ் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் பிசிசிஐ அந்த ஹெல்மெட்டில் போட்டிருப்பாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிசிசிஐ வந்து வேர்ல்டு லெவலில் லீக்ஸு இல்லைனா வந்து பெரிய பெரிய ஒடிஸு T20s நடத்தும் போது வராத லாபம் ஐபிஎல்ல இப்போ இருக்கிற 2022 அதாவது நடந்து முடியறதுக்கு முன்னாடி இருந்த 2022 மொத்த ஐபிஎல் பிராண்டோட காசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 crores ஓகேங்களா, 90,000 crores அளவுக்கு வந்து ஐபிஎல்ல வருமானம் அப்படின்னு வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து சாத்தியம், இந்த வருமானம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வயாகாம் அப்படின்ற ஒரு ப்ராட்காஸ்ட் கம்பெனி வந்து ஐபிஎல் வந்து அவங்களோட விஷுவல் ரைட்ஸை வந்து 23,578 crores விற்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு 23,500 crores விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இது எல்லாமே இந்தியாவில் ஒரு வருமானம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஐபிஎல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே வந்து ஆட் இருக்குது, நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1,258 crores வெளிநாட்டிலையும் விற்கிறாங்க ஓகேங்களா. அரௌண்டு வந்து ஐபிஎலோட சராசரியான லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $600 million அந்த அளவுக்கு வந்து ரைட்ஸ் மூலியமாக சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்குக்கு நடுவில் போடுற சின்ன சின்ன ஆட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அம்பையர்ஸ்க்கு ஸ்பான்சர், அம்பையரோட ஸ்பான்சர் வந்து 28 crores இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்பான்சர், டைட்டில் ஸ்பான்சர் டாட்டா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 crores அரௌண்ட் 600 crores அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஸ்பான்சர்ஸ், அந்த டைட்டில் ஸ்பான்சர்ஸில் 1% எடுத்து வெளியில் விற்று அதுக்கும் ஒரு டைட்டில் ஸ்பான்சர், இப்படி ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஷிப் வச்சுட்டு பிசிசிஐ இந்த எல்லா ஸ்பான்சர்ஸையும் வந்து ஒன்று கூடி நடுவில் வந்து ஒரு கோராக வந்து இருக்காங்க, இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஒரு திங்காக தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கான வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் 90,000 crores அது மட்டும் இல்லாமல் டாக்ஸபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் டாக்ஸே கட்டுறது கிடையாது, டாக்ஸும் கிடையாது அவங்களுக்கு, அதுலேருந்து வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க.
எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90,000 கோடிக்கு டாக்ஸ் கட்ட தேவை பாத்தீங்களா. எஸ், அதாவது ஒரு விளையாட்டு மூலியமா ஒரு பிரைவேட் பாடிக்கு வர ஒரு காசால நீங்க டாக்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கட்ட தேவையில்ல அப்படின்னா வந்து எஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஐ ஒரு பிரைவேட் கன்சர்ன். அது மட்டும் இல்லாம விளையாட்டுத்துறையோ இல்ல ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்டோ அதுக்காக வந்து எந்த ஒரு நிதியும் வந்து பிசிசிஐ கேட்கவும் இல்லை, அதே சமயம் வந்து பிசிசிஐக்கு ஒதுக்கவும் இல்லை. அவங்களோட ஓன் ஜென்ரேட்டிங் இன்கம் வச்சுதான் ஆல் ஓவர் த வேர்ல்ட் மேட்சஸ் நடத்துறாங்க, பிளேயர்ஸ் கூட்டு போறாங்க, செலெக்ஷன் நடக்குது, இந்த ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. இதுக்கான மிகப்பெரிய ஹிஸ்டரி கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னா ஏன் டாக்ஸ் கட்டவே மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1928 வந்து பிசிசிஐ ஸ்டார்ட் பண்ணும் போது பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ் பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அதுல வந்து டாமினேட்டிங்கா இருந்தாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் பிசிசிஐ கண்ட்ரோல் பண்றவங்க வந்து ஒரு பெரிய தலைவங்க, அதுக்கு கீழே இருக்க வந்து அவங்களோட சன்ஸா இருக்கும் இல்ல வந்து சன்னின் லா இந்த மாதிரி வந்து ஒரு வெளியிலேயே போகாத ஒரு பதவிகளை வச்சுட்டு இருக்கிறதுனால க்வெஷ்சன் பண்ண முடியாத இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அது அதே சமயம் வந்து டாக்ஸும் வந்து விதிவிலக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எஸ் இன்னும் வந்து பிசிசிஐ பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம், ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசிசிஐ நிறைய பேர் சொல்ற விஷயம் இப்படி பிசிசிஐ வந்து இவ்வளோ நாள் வந்து பிரைவேட் கன்சர்னாக இருக்கிறதுனாலதான் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம், ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய கேம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்றாங்க. எஸ் இது எல்லாமே வந்து பிசிசிஐக்கு வந்து டாக்ஸபிள் இன்கம் கிடையாது, அதனால வந்து பிசிசிஐ டாக்ஸ் கட்ட வேண்டிய கிடையாது, அதுலேருந்து வரி விலக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதில் எடுக்கிற பிளேயர்ஸ் இதில் வந்து நீங்க சப்போஸ் வந்து பென் ஸ்டோக்ஸ் ஃபார் சிஎஸ்கே, இல்ல வந்து தீபக் சஹர் ஃபார் சிஎஸ்கே, இல்ல வந்து தோனி ஃபார் சிஎஸ்கே, ரோஹித் சர்மா ஃபார் எம்ஐ, இப்படி எடுக்கிறீங்கன்னா அந்த பிளேயர்ஸை நீங்க எவ்வளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுல இருந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா டிடிஎஸ் அப்படின்ற ஒரு டாக்ஸ் கண்டிப்பா கட்ட வேண்டியது இருக்கும். எஸ் அதாவது வந்து பிசிசிஐக்கு ஒரு ரூலா இல்ல ஐபிஎலுக்கு வந்து ஐபிஎல்ல வந்து ஐபிஎல் பிளேயர்ஸ்க்கு ஒரு ரூலா அப்படின்ற ஒரு சின்ன மாற்று கருத்து மட்டும்தான் இது எனக்கு இருக்கு. நான் படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு விஷயம் இருந்தது. பட் இதெல்லாம் எங்க போய் வந்து என்ன இருந்தாலும் வந்து ஒரு பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து காசை யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது ஓகேவா இருக்கு. அது மட்டும் இல்லாம 90,000 கோடி வேல்யூ இருக்க ஐபிஎல் எப்படி ஒரு 4-5 அபிஷியல்ஸ் மொத்தமா வந்து அந்த அந்த போர்ட்லயே வந்து சொல்ற மாதிரி அவ்வளோலாம் மேனேஜ் பண்ற அளவுக்கு அபிஷியல் எப்படி மேனேஜ் பண்றாங்க, உண்மையாலுமே வரி விலக்கு கொடுக்குற அளவுக்கு வந்து பிசிசிஐ வந்து கரெக்டா நடத்துறாங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிசிசிஐ பத்தி ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. திஸ் பிஜே கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபா, சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பாபாய்.